நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீடே சுரபூஜிதே சங்கு சக்கரஹதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. நம்ம யூஸ்ஃபுல் 96 சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் மகாலட்சுமியுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் கிடைக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்திக்கிறேன். இப்போ குரு பெயர்ச்சி பலன்கள் நம்ம பார்க்க போறோம். இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ 29/10/2019 ஐப்பசி 11 அதிகாலை 3:50 அதாவது 3:50 AM நிகழ உள்ள இந்த குரு பெயர்ச்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். குரு பகவான் விருச்சிக ராசியிலிருந்து தனுசுக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த பெயர்ச்சியுடைய பலன்கள் எல்லாமே நம்ம கோச்சாரத்தை அடிப்படையாக கொண்டு கணிக்கப்பட்டவையே. உங்களுடைய ஜாதக கட்டத்தையும் உங்களுடைய ஜாதக அமைப்பையும் உங்களுடைய தசா புத்திகளையும் பொறுத்து சில மாறுதல்கள் இதில் இருக்கும் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன். துலாம் ராசிக்கு குரு பகவான் 2 தனவர ஸ்தானத்திலிருந்து இப்ப 3 வலிமை ஸ்தானத்துக்கு குரு வர்றார். பொதுவா வந்து 3 அப்படின்னு சொல்றது தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. துலாம் ராசிக்கு இன்னுமே தைரியம், வேகம், எந்த ஒரு முடிவையும் வேகமாக எடுக்கணும், வேகமா செய்யணும், வெற்றி மேல் வெற்றி பெறணும் அப்படிங்கிற உத்வேகத்தன்மை ஏற்படும். ஏன்னா குரு வந்து தைரிய குருவாக வந்திருக்கிறார். வலிமை ஸ்தானமான 3 ஸோ 3 குரு வர்றது மிக நன்மைகளை தரும். இருந்தாலும் அந்த பார்வை பலம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால இந்த துலாம் ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி வந்து 60% நன்மையை தரும் அப்படின்னு நம்ம கணிச்சிருக்கோம். குரு 3 வருவது ரொம்ப விசேஷம். அவங்களுக்குள்ள ஒரு சக்தி உத்வேகம் ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையும் சேலஞ்சாக எடுத்து இதில் நான் சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே போல இதுவரைக்கும் இருந்த தூக்கமின்மை, மனக்குழப்பங்கள், உடல் ரீதியாக இருந்து வந்த நரம்பு உபாதைகள், மனக்குழப்பங்கள் இதெல்லாம் நீங்கும். அதே போல பயண காரகங்களில் தடை ஏற்பட்டிருக்கும். அவங்க எங்கேயாவது கிளம்பணும்னு நினைச்சாங்கன்னா அந்த கிளம்புறச்சு தடை, ஞாபக மறதிகள் இதெல்லாம் வந்திருக்கும். இனிமேல் இந்த குரு பெயர்ச்சியில் 3 வலிமை ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால இனிமேல் வந்து கோபம், எரிச்சல்லாம் நீங்கும், ஞாபக மறதி நீங்கும். அதே போல பாத்தீங்கன்னா 2 இதுவரைக்கும் குரு பகவான் சுகஸ்தானத்துல இருந்தார். சுகமாக இருக்கணும், சோம்பேறியா இருக்கணும், எந்த ஒரு காரியத்தையும் நம்ம அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், பெற செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தடை இருந்திருக்கும். இனி துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி தடை இருக்காது. அவங்களுக்கு வலிமை ஸ்தானம், தைரிய குரு, எந்த ஒரு விஷயத்தையும் நான் இப்பயும் முடிப்பேன், வேகமா செய்வேன் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்கும். மாணவ மாணவிகளை பொறுத்த மட்டும் துலாம் ராசிக்கு ரொம்ப விசேஷ பலன்கள். நல்ல படிப்பில் மேன்மை, அவங்க நினைச்ச அவங்க எந்த துறையில் சாதிக்க நினைக்காங்களோ அந்த துறைக்கான எண்ணங்கள் மேலோங்கும். பெண்களுக்கு இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சிருந்த விஷயங்கள் கைக்கு வந்து தட்டி போயிருக்கும். இனி பெண்களுக்கு வந்து அவங்க நினைச்ச காரியங்களில் வெற்றிகள், அனுகூல அமைப்புகள் ஏற்படும். துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் இருப்பவங்களுக்கு எந்த ஒரு தொழில் சார்ந்த முடிவுகளையோ அல்லது உத்தியோகம் சார்ந்த முடிவுகளையோ ரொம்ப தைரியமாக, அதாவது போல்டாக எடுப்பாங்க. இது கண்டிப்பாக செஞ்சால் இந்த பணம் நமக்கு வரும், இது வந்து சரியான விஷயம்தான், இது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோட சிறப்பாக செயல்படக்கூடிய யோக அமைப்பு துலாம் ராசிக்கு இருக்கு. துலாம் ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை பலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா குரு இருக்கிற இடத்த விட பார்க்கறது தான் விசேஷம். அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொன்னாங்க. வாங்க, குருவுடைய பார்வை பலம் துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம். துலாம் ராசிக்கு இந்த குருவுடைய பார்வை பலம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப விசேஷமான பார்வை பலன்களை இந்த குரு பகவான் தருகிறார். 5 7 7 9 11 குரு பார்க்கிறார். ரொம்ப விசேஷ பலன்களை தரும். அதாவது 5 பார்க்கறது ரொம்ப விசேஷம். எடுத்த காரியங்களில் வெற்றி, வீடு கட்டுவதிலோ அல்லது இடம் வாங்குவதிலோ இருந்த தாமதத்தன்மைகள் நீங்கி சுப காரிய தன்மைகள் ஏற்படும். அதே போல் 7 பார்வையாக 9 பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கிறார்.
திருமணம் சார்ந்த விஷயங்களில் தாமதம் இருந்தால் திருமணத்துக்கான யோகம் வரும். அதுபோல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான யோக அமைப்புகளை குரு பகவான் வழங்குவார். அதேபோல் அரசு சார்ந்த விஷயங்களுக்காக தேர்வு எழுதி கொண்டிருக்கிறவர்களுக்கு அரசு சார்ந்த விஷயங்களுக்கான வேலைகள் கிடைக்கும். அரசு வேலைக்கு யாராவது ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் அவங்களுக்கு அரசாங்கத்துக்கான யோக அமைப்புகள் தேடி வரும். அல்லது நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காக வேண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா வெளிநாட்டுக்கான யோக அமைப்புகள் உங்களுக்கு விரைவாக கிடைக்கக்கூடிய பார்வை இந்த 9வது இடத்தை பார்க்கறது. பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ஏதாவது இதுவரைக்கும் ஒரு தடைகள் தாமதம் ஏற்பட்டிருந்தால் அந்த தடைகள் நீங்கி வெற்றிகள் கிடைக்கும். குரு பகவான் 9வது பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11வது இடத்தை பார்க்குறார். இந்த 11வது இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால தொழிலில் லாபம் ஏற்படும், எதிர்பாராத பண வரவுகள் ஏற்படும். இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதாவது கடன் இருந்தால் அது உடனே அடைக்கப்படுவதற்கான அமைப்புகளை கொடுக்கும். கடன் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா அது வேகமாக அடையும். அல்லது யாருக்காவது நீங்கள் பணம் கொடுத்து அந்த பணம் வராமல் தாமதமானால் அந்த பணம் உங்களுக்கு வேகமாக வருவதற்கான சாத்திய அமைப்புகள் ஏற்படும். குரு வந்து 11வது இடத்தை பார்க்கறது ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷ பார்வை, லாபஸ்தான பார்வை அப்படின்னு சொல்லப்படுறது. ஏற்கனவே துலாம் ராசிக்கு குரு வந்து தைரிய குருவாக இருக்கிறார். அதனால் அவங்க இதுவரைக்கும் இது செய்வோமா வேண்டாமா அப்படின்னு தள்ளி வச்சிருந்த காரியங்களில் அவங்க வெற்றிகளை பெறுவாங்க. எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட நிகழ்வுகள் ஏற்படும். குரு பார்வை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. அதனால தான் நம்ம 60% நன்மைகள் அப்படின்னு சொல்லி துலாம் ராசிக்கு கொடுத்துருக்கோம். இருந்தாலும் அந்த துலாம் ராசிக்காரங்க வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வதோ அல்லது திரு ஆலங்குடி, தென்திட்டை, திருச்செந்தூர் போன்ற புண்ணிய க்ஷேத்திரங்களுக்கு போயிட்டு வர்றது இன்னும் விசேஷ பலன்களை தரும்.